பெண்களிடம் மது அருந்தும் பழக்கம் இந்தியாவில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது இப்போ ஒரு முக்கியமான செய்தியாக பத்திரிகையில் வந்திருக்கு. மிக குறைந்த வருமானம் உள்ள அடித்தட்டு மக்களிடம் இது பல காலமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சில மேல்தட்டு வர்க்கங்களையும் ஓரளவுக்கு இந்த மது அருந்தும் பழக்கம் வெளியே தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற ஒரு கட்டம் இருந்தது. இப்போது நடுத்தர வர்க்கம், நன்றாக சம்பாதிக்கக்கூடிய, சுயமாக தன் காலில் நிற்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்திடமும் இந்த பிரச்சனை அதிகமாகி வருவதாக பத்திரிகையில் வந்திருக்கு. இந்த மது அருந்தும் பழக்கத்தினால பெண்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் என்னென்ன வந்திருக்குன்னா, இவர்களுக்கு மெனோபாஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடலாம், பீரியட்ஸ் ரொம்ப இரகுலராக வரலாம், மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் 41% அதிகம். அதே போல் இந்த பெண்கள் திடீர்னு மது அருந்தும் பழக்கத்தை கர்ப்பமானவனே நிறுத்த முடியாது, அந்த மாதிரி நேரங்களில் குழந்தையும் பாதிக்கப்படலாம். இப்படி பல்வேறு விஷயங்களை அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் பட்டியலிட்டிருக்கு. இந்தியாவிலையும் இந்த நிலைமை அதிகரித்து வருவது என்பது மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். ஆண்கள் மது அருந்தும் பழக்கம் மற்றும் சரி என்று இதில் வாதமே இல்லை. ஏன்னா தங்கள் உடலை கெடுத்து கொள்றதில் யார் முதல்ல இருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு தவறான பழக்கத்தினால நாம் உடலுக்கு நாமளே ஒரு பக்கம் கெடுதல் செய்வது, கெடுத்துக்கொள்வது, இன்பம் என்ற பேரில் கெடுத்துக்கொள்வது என்பது ஒரு தவறான பழக்கம். நமக்கு இன்பம் வேணும் அப்படின்னா அது இன்பத்தை எப்படி ஒரு சாதாரண நிலையில் கொண்டு வருவது என்பதற்கு சில பயிற்சிகள் தேவை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு தவறான நெகட்டிவான சிந்தனையை கூட மூளையில் விடக்கூடாது. அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு இன்பமயமான விஷயமா இருக்கும். அதை கற்றுக்கொள்ளாமல் மது அருந்தி இல்லை போதை மருந்துகளை உட்கொண்டு இன்பத்தை நீங்கள் பெற்றீங்கன்னா அந்த இன்பம் முடிந்தவுடனே ஒரு பெரிய அளவுக்கு டிப்ரெஷன் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்பத்தை எப்படி அடையிறதுன்னே தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்டு தூங்குகிற மாதிரியான நிலைமை வந்துடும். அதே மாதிரி ஸ்மோக்கிங்கும் பெண்கள்கிட்ட இன்றைக்கி அதிகமாகுதுன்னு சொல்லி பல்வேறு அறிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது, பல்வேறு ஆய்வுகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்மோக்கிங்கும் பெரிய அளவுக்கு பெண்களுக்கு கேன்சர், பல்வேறு கேன்சரை அதிகப்படுத்தும், அவங்களுடைய பல்வேறு நோய்களையும் அதிகப்படுத்தும், குழந்தைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் குறைக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தாம்பத்திய உறவு என்பது 10 நிமிடங்கள் இருந்தாலே கணவனுக்கும் மனைவியும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 1500 பேருக்கு நடந்த ஆய்வுகளில் 10 நிமிட தாம்பத்திய உறவுலேயே கணவனும் மனைவியும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னு பென்சில்வேனியாவில் நடந்த ஆராய்ச்சியில் வந்திருக்கு. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் மேடம். வணக்கம் சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் மேடம்.